மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/9/2024 வியாழக்கிழமை காலை 8:05 வரை உத்திரட்டாதி பின் ரேவதி. இன்று பல வருடங்களுக்கு முன்பு இருந்தது போல் இல்லை இன்றைய நிலை. ஒத்த வயது, ரெண்டு பேருக்கும் ஒரே வயது. ஒரு சில இடங்களில் பையனை விட அதிகமான வயது. திருமணம் செய்கிறார்கள், இது சரியா இல்லையா? சரியில்லை என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், ஒரு சிலர் அதனால் என்ன இதில் ஒன்றும் தவறு இல்லை என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள். தவறில்லைதான். ஆனால் யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது இதில். பண்டைய காலத்தில், ஏன் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு கூட, ஆணுக்கு வயது அதிகமாக இருக்க வேண்டும், பெண்ணுக்கு வயது குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன்படி திருமணம் நடந்தது. அதன் பின் கால ஓட்டத்தில் பெண்களுடைய நிலை நன்றாக உயர்ந்து காதல் மனம் தவறில்லை என்று பெற்றோர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் உடன்படிக்கும் பையனை விரும்புகின்றாள் ஒரு பெண். இருவருக்கும் ஒரே வயது, சில நேரங்களில் பையனுக்கு சற்று குறைந்து வயது இருக்கிறது. ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றார்கள், பெற்றோர்கள் சம்மதிக்கின்றார்கள், திருமணமும் நடக்கிறது, நல்லபடியாகவே இருக்கிறார்கள். ஆக ஒரு விஷயம், வயது இன்பத் துன்பத்தை கொடுக்காது. பெண்ணுக்கு அதிக வயது என்ற காரணத்தால் தர்திரம், கெட்டது, கஷ்டம் இதெல்லாம் கிடையாது என்றால் நன்றாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் அப்படியெல்லாம் கூடாது, ஆணுக்குத்தான் அதிக வயது இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, அவர்கள் தரப்பிலும் ஒரு நியாயம் உண்டு. நாம் இதையும் பார்க்க வேண்டும், அதையும் பார்க்க வேண்டும், பிறகு நம் இஷ்டம் நடத்துவது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், இது தவறு, பாவம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பெண் சீக்கிரம் பெரிய மனுஷி ஆவாள், சீக்கிரம் வயது முதிரும். ஆணை விட பெண்ணுக்கு இந்த மூப்பு விஷயம் விரைவாக நடக்கும். எனவே கண்டிப்பாக ஆணுக்குத்தான் அதிகமாக வயது இருக்க வேண்டும், பெண்ணுக்கு சற்று குறைந்திருந்தால்தான் நல்லது என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள். அவர்கள் வாதிடுவதிலும் நியாயம் இருக்கிறது. இந்த இரண்டும் நீங்களாக. ஒரு சில இடங்களில் ஒரு பெண் 50 வயது, ஆனால் பார்வைக்கு 30 வயது போல் தெரிகிறாள். ஒரு சில இடங்களில் ஒரு ஆண் 30 வயது, ஆனால் 50 வயது போல் தெரிகிறான் அவர்களுக்கு. ஆக இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது, எதையும் நியாயப்படுத்தி சொல்ல முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இவர்கள் சொன்னதும் ஒரு வகையில் சரிதான், இவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் சரிதான். பார்த்து, நேரடியாக பார்த்து, சம்பந்தப்பட்டவரிடம் எது இருந்தால் நல்லது என்று கணித்து செய்ய வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் பார்த்தால் ஆணுக்கு சற்று வயது அதிகமாக இருந்தால்தான் நல்லது, ஏனென்றால் ஒரு 10, 15, 20 வருடங்கள் கழித்த பிறகு பையன் தம்பி போல் பெண் அக்கா போல் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம், இதையும் பார்க்க வேண்டும். இப்படித்தான் எல்லோருக்கும் ஆகும் என்றும் சொல்ல முடியாது. ஆக இரண்டிலும் தவறும் இல்லை,
நியாயமும் இல்லை. சம்பந்தப்பட்டவர்களை உத்தேசித்து அதன்பின் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது. அன்பர்களே, இந்த காலத்தில் நிறைய இவ்வாறு நடக்கிறது. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தால் அந்த பெண் நாளாக நாளாக முதுமை தட்டாமல் இளமையாகத்தான் இருக்கின்ற காட்சியையும் பார்க்கிறோம். ஆக எதையும் உறுதியிட்டு குறிப்பாக சொல்றதுக்கு முடியவில்லை. வயது அதிகம் என்பதால் எந்த வகையிலும் நஷ்டம் கஷ்டம் சாஸ்திரம் சொல்லவில்லை, எனவே அதில் தவறும் இல்லை. இன்னொரு வகையில் இந்த வயது மூப்பு பெண்களுக்கு விரைவாக நடக்கின்ற காரணத்தால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற பொதுவான விதியும் தவறாக இல்லை. முடிவெடுத்து கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை பற்றிய ஒரு கவலை இன்று உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். சற்றே கவனம். ரிஷபராசி அன்பர்களே, கனிவான உண்மையான பேச்சால் லாபத்தை பார்க்கும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் லாபம் பெறும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்து ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, ஒரு நல்ல செயலை புண்ணியமான செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். ஆனால் எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு புது தொடக்கம் புது யோசனை இன்று உங்களுக்கு வரும். செயல்படுத்த ஆசை, கடைசியில் செயல்படுத்துகின்றீர்கள், அது வெற்றியை கொடுக்கிறது. உங்களது புது யோசனை உங்களுக்கு நன்மையை செய்யும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது செயலால் செயல்களால் ஒரு உயர் நிலையை அடையும் நாள். நற்செயல்களை செய்து ஒரு நல்ல பெயரை பெறுவீர்கள், நல்ல இடத்தையும் பிடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல வேலை ஒரு வழியில் செல்ல இருந்தீர்கள், மனம் உறுத்தியது, உள்ளுணர்வு உறுத்தியது, உடனே மாறினீர்கள், மாறியதால் பிழைத்தீர்கள், நன்மை அடைந்தீர்கள். இதுதான் இந்த நாள், உங்கள் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த செயல் மட்டும் நல்லபடியாக நடந்துவிட்டால் நமக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு வேளையில் இறங்குகின்றீர்கள். உங்கள் முழு திறமையையும் காட்டுகின்றீர்கள், காட்டி வெற்றி பெறுகின்றீர்கள். நினைத்ததை அடையும் நாள் இந்த நாள்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாடுகள் இரண்டு நன்மைகளை செய்யும். ஒன்று, உங்கள் கஷ்டத்தை போக்கும். மற்றொன்று, வரவேண்டிய நன்மையை விரைவாக இழுத்து வந்து கொடுக்கும். இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். கும்பராசி அன்பர்களே, ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். ஒரு காரியம் வேண்டி செயல்படுகின்றார்கள் 10 பேர், உங்களையும் சேர்த்து. 9 பேர் தோல்வி அடைந்தார்கள். 10வதாக நீங்கள் போனீர்கள், வெற்றி பெறுகின்றீர்கள். இந்த வெற்றிக்கு காரணமாக அமைவது உங்கள் பேச்சு. மீனராசி அன்பர்களே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சிறப்பு இன்று உங்களுக்கும் கிடைக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585.